பிரபல சின்னத்திரை நடிகை விஜய் சித்ரா கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நிலையில் விஜய் சித்ரா மரணம் தொடர்பாக மறுவிசாரணை நடத்த வேண்டும் என்று அவருடைய கணவர் ஹேம்நாத் தற்போது தெரிவித்திருந்தார். அதிமுக ஆட்சியில் இருந்ததால் சில உண்மைகளை அப்போது வெளியில் சொல்ல முடியவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். அவர் அளித்த பேட்டியில் முதல்வர் முக ஸ்டாலின் மீது நம்பிக்கை உள்ளதாக தற்போது உண்மைகளை வெளிக்கொண்டு வர மறுவிசாரணை நடத்த வேண்டும் என்று தற்போது ஹேம்நாத் தெரிவித்திருக்கிறார். சித்ரா மரணம் தொடர்பாக யார் யாரை விசாரிக்க வேண்டும் என பட்டியலை அவர் தருவதாக தெரிவித்திருக்கிறார். மரணத்திற்கு முன்பாக சித்ரா கூறியதை அப்படியே போலீசில் கூற தயார் என்றும் ஹேம்நாத் தெரிவித்திருக்கிறார். விஜய் சித்ராவின் கணவர் ஹேம்நாத் முன்னாள் எம்எல்ஏ ஒருவர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் அவர் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார். இந்த நிலையில் சித்ரா மரணம் தொடர்பாக மறுவிசாரணை நடத்த வேண்டும் என்று தற்போது அவரது கணவர் ஹேம்நாத் தெரிவித்திருக்கிறார். கடந்த அதிமுக ஆட்சியில் சில உண்மைகளை வெளியில் சொல்லவில்லை என்றும் தற்போது இதுபற்றி பேசுவதால் தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக போலீஸ் கமிஷனரிடம் அவர் மனு கொடுத்திருந்தார். முன்னதாக இந்நிலையில் விஜய் சித்ரா மரணம் தொடர்பாக மறுவிசாரணை நடத்த வேண்டும் என்று அவரது கணவர் ஹேம்நாத் தெரிவித்திருக்கிறார். விஜய் சித்ரா மரணத்திற்கு முன்பாக கடைசி 3 நாட்களில் அவருடைய செல்போனுக்கு பல்வேறு எண்களிலிருந்து தொடர்ந்து அவருடைய மொபைலுக்கு தொடர்ந்து கால் வந்ததாகவும் சில விசாரணைக்கு அழைத்தால் சித்ரா மரணத்திற்கு காரணம் யார் என தெரியவரும் என்றும் அது பற்றிய உண்மைகளை சொல்வதற்கு ஹேம்நாத் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். விஜய் சித்ரா மரணம் தொடர்பாக மறுவிசாரணை நடத்த வேண்டும் என்று அவரது கணவர் ஹேம்நாத் தெரிவித்திருக்கிறார். கடந்த அதிமுக ஆட்சியில் சில உண்மைகளை வெளியே சொல்ல முடியவில்லை என்றும் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது நம்பிக்கை இருப்பதால் விஜய் சித்ரா மரணம் தொடர்பாக மறுவிசாரணை நடத்த வேண்டும் என்று அவரது கணவர் ஹேம்நாத் தெரிவித்திருக்கிறார். யார் யாரை விசாரிக்க வேண்டும் என்ற பட்டியலை தான் தருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். விஜய் சித்ரா மரணம் தொடர்பாக எக்ஸ் எம்எல்ஏ ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அவருடைய மொபைல் எண்ணிற்கு இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக பல்வேறு எண்களிலிருந்து அழைப்புகள் வந்ததாக தெரிவித்திருந்தார். மரணத்திற்கு முன்பாக சித்ரா கூறியதை அப்படியே போலீசிடம் தான் கூறுவதற்கு தயாராக இருப்பதாக ஹேம்நாத் தெரிவித்திருக்கிறார். விஜய் சித்ரா மரணம் தொடர்பாக மறுவிசாரணை நடத்த வேண்டும் என்று அவரது கணவர் ஹேம்நாத் தற்போது தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை தான் பார்த்தோம். டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ஏஆர்விஆர் ஸ்டோரிஸ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.